என்னோட பேர் செல்வா. சொந்த ஊர் மதுரை. அன்னைக்கு எனக்கு இருந்த ஒரே பிரச்சனை ஜாப். JOP. ஜஸ்ட் ஒன் பிரேக். ரெண்டு கையும் ரெண்டு காலும் போனா கூட கால் எங்கே பிடிச்சிக்கவா சார்? கெட்ட பையன் சார் அவன். அப்படி வேலை கிடைக்காத அளவுக்கு நான் என்ன படிச்சேன்னா பி 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 ஒரு மதிக்காத அந்த படிப்பை முடிச்சுட்டு சரியான வேலை கிடைக்காம இந்த சென்னைக்கு வந்தேன். சென்னையில் என்னோட மொதல் அடையாளமே இந்த டீ கடை தான். அண்ணே கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? அண்ணே கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? அவங்கிட்ட போய் தண்ணி கேட்குறேன். இந்தா ஒரு டீ கிளாஸ்ல. டீ சொல்லுங்க. காஃபி எப்படி நம்ம செய்யுங்க. இதான் மச்சான் நம்ம ரூமே. கீழே பார்த்தியே மச்சி, அவர் தாண்டா அவர் சொன்னார் தங்கமான மனுஷன். வாட, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒன்றும் இல்லை மச்சி, இந்த பக்கத்து வீட்டு பசங்க அப்பப்போ கிரிக்கெட் ஆடி அடிச்சு விட்ருவானுங்க, எடுத்து வச்சுக்கிறது. நம்மளும் அப்பப்போ விளாட்லாம்ல. மே ஐ கம் இன் பாஸ்? ஏய் மூடிக்கிட்டு வரேன் அம்மச்சி. நான் சொல்லியிருக்கேனே செல்வா ஸ்கூல்மேட் லீவ் படிச்சிருக்கான், இன்டர்வியூக்கு வந்திருக்கான். ஆ, இவர் பேர் வெங்கட், மெடிக்கல் ரெப்பாக இருக்கார். நாங்கள்லாம் ஒரே ஃபீல்டு. டேய் ஷேர் பண்ணிக்கலாமா? கொண்டு போய்த்தாத அப்படியே குடிச்சுட்டே இரு, பல் போகிற நாள் ஈஸ் ஆக போகுது. அவ்வளோ சீக்கிரம் எனக்கு நான் நினச்ச மாதிரியான வேலை இங்கே கிடைக்கல. டீ சாப்பிட போகலாமா? எனக்கு வேலை இருக்குடா, நீ போய் சாப்பிட்டு வா. எனக்கு வேலை இல்லை, குத்தி காட்டுங்களா? பி படிப்புக்கேற்ற வேலை அதானே. நான்லாம் 12வது தான் படிச்சிருக்கிறேன். ஊரில் என்ன டிரைவர்னானுங்க. 108 ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பைலட்டுங்கிறாங்க. ஒரே நாள் லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சுடா. இந்த தெருவில் இறங்கி கத்திப்பாரு, பி எவ்வளோ பேர் படிச்சிருக்கீங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் திரும்பி பார்ப்பான். இப்படி பல அட்வைஸுகள், பல பொழுதுகள், பல முகங்கள், பல அனுபவங்கள், இதெல்லாம் கடந்து ஃபைனலாக ஒரு இன்டர்வியூவில் கடைசி ரவுண்ட் வரைக்கும் வந்தேன். ஐயா டீ சாப்பிட்றீங்களா? பூஸ்ட். ஏய் பூஸ்ட் மாஸ்டர், அப்படியே ஒரு பூஸ்ட். அப்புறம் ஐயா இன்னைக்கு என்ன நியூஸ்? டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அதிகரிப்பு, எக்கனாமிக்கல் டிராப் டவுன். பூஸ்ட் எடுத்துக்கோ. பெரிய விராட் கோலி பூஸ்ட் தான் முடிப்பார். இந்தா கொடு ஐயா பூஸ்ட். ஐயா சாப்பாடுக்கு என்ன பண்ணுவீங்க? உங்களை போல ரெண்டு கிரிக்கன்களை பக்கத்தில் தயார் பண்ணி வச்சுருக்கேன், அவங்க பார்த்துப்பாங்க. குசும்ப பத்தியா பாஸ், வாங்க ட்ராப் பண்ணிடுறேன். வேளச்சேரி போகணும், சீக்கிரம் வாங்க. வரேங்க. ஓகே மச்சான், ஆல் தி பெஸ்ட். போ போ. இன்ன ஒரு அமெரிக்க அடிமை. தெரியுங்க இவனுக்கு இப்படி தான் பண்ணுவானுங்கன்னு. போன தடவை இதே மாதிரி தான். கோர்ஸை முடி, உடனே வேலை தரேன்னு அதுக்கு ஒரு ஃபீஸ் ஒரு 60,000 வாங்கினானுங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்தே ஒரு 5,000 மாதம் கொடுத்துட்டு ஓடி போயிட்டானுங்க. இப்படி தான் ஊரில் இருக்கவங்களாம் கூப்பிட்டு வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் வெறும் ஐ வாஷுங்க. 47 பேர் வேணும் கேட்டானுங்க. வெறும் 3 பேர் தான் செலவு பண்ணிக்கானுங்க, அதுவும் பொண்ணுங்க. நம்மளே பார்த்தா நல்லா மாதிரி தெரியுதா? அந்த ஹெச்ஆர் பாருங்க, ஆளும் மண்டையும். ஆமாம், கையில் கிடைச்சான் அடிச்சு மண்டையை உடைக்கணுங்க. அப்புறம் பாஸ் எப்போ ஜாயின் ஆயிட்டு? ஃபிகர் மேட்டர் தான், பார்த்து அனுப்பிச்சு விட்றேண்ணே. ஆ சரி சரிண்ணே, ஓகேண்ணே சார். 3 டிரைவர்கிட்ட பார்த்து கொடுத்துட்டு போ. அண்ணே ஆஸ்பத்திரி எதுவும் போமாண்ணே?
எப்பா இனிமே குடிக்கவே மாட்டான்டா சாமி. யார் குடிக்க சொன்ன? இப்படி வேலை கிடைக்கல, ஒருத்தனை ஹெச்ஆர் மண்டையை உடைச்சா அப்புறம் ஹெச்ஆர் வேலைக்கு ஆள் தட வேண்டியதான். தேங்க்ஸ் சார். அச்சா நீ குடிக்கல? நீ குடிச்சு முடிச்சிட்ட, நான் இனிமேல் தான் நான் குடிக்கணும். மொத்த பில்டிங்கும் எரிஞ்சு போச்சு. நியூஸ் பார்க்கலையா சார்? மொத்தமா காலி சார். கவர்மெண்ட் பிரஸ் வேற இருந்துச்சா? எல்லாம் பேப்பரு குப்புன்னு பத்திச்சு. அங்க தேர்ந்தது அள்ளின்னு வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். வாலியில் என்ன இருக்கு? ஓ அதுவா? கொஞ்சம் பழைய புக்குன்னு வேற சொன்னாங்க, போஞ்சின்னு வேற இருந்துச்சா? இருக்கிற புக்கெல்லாம் டேமேஜ் ஆகிட போகுதுன்னு நான் தண்ணியில் போட்டு வச்சேன் சார். அட்டை வேற தோல்ல இருக்குது, அதனால தான் போட்டு வச்சேன் சார். ப்ளீஸ் அதுக்கும் சேர்த்து ஒரு வேலை போட்டு மொத்தமா 2000 ரூபாய் வச்சுக்கோ. இப்படி சார் என்ன சார் கம்மியா கொடுக்குறீங்க சார்? சார் அதுவே ஜாஸ்தி வச்சுக்கயா சார். அடுத்தடுத்து வா சார், அதான் கம்மியா அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறேன் சார். ஒயிட் பாஸ்பரஸ், இன்ட்ரெஸ்டிங். புஸ்தகம் புஸ்தகம்னுட்டு இந்த லெண்டிங் லைப்ரரியை வச்சு அப்படி என்னத்தை தான் சம்பாரிச்சிங்களோ? எல்லாம் ஏன் தலையெழுத்து?